சுலபமா முடியக்கூடிய பாஷையில பண்ணினா அப்படின்னு எடுத்துக்கலாம். வேதத்துடைய சாரமாகத்தான் ஆழ்வாருடைய பாசனங்களை பார்க்கணும். எதற்கு இப்படி ஒரு தமிழ் படுத்தி அதை கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இதுல குழப்பத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களா எதுவும் இல்லை. தெளிவா நேரடியா இதுதான் விஷயம்னு காட்டி கொடுத்துருக்காங்க. இதையே ஒரு ஒப்பீடா சொல்லுவாங்க. அப்படி இருக்க ஞானங்கிறது அத்தனையும் சேர்ந்தது. அதுல இருந்து சத்தான ஞானம் என்னங்கிறத பார்க்கணும் இல்லையா. அது எல்லாத்தையும் போய் தேடி எடுத்து பண்றதுக்கு வயசே பத்துமானு தெரியல. பாதியும் உறங்கி போகுங்கிற வேதனும் பிராயம் நூறுன்னு ஆழ்வார் சொல்லிட்டு உடனே பாதியும் உறங்கி போகுங்கிற நமக்கு கொடுத்துருக்கிற சங்கல்பத்திலே இத்தனை வருஷம் உனக்கு ஜீவனம்னு சொன்னா சரிபாதி அந்த தூக்கத்திலேயே போகுதுன்னு ஆழ்வாரே வருத்தப்படுறாரு. காலமே இதுக்கெல்லாம் இருக்கான்னு தெரியல. வேதத்தெல்லாம் படிக்கணும் புரிஞ்சுட்டு சத்தான ஞானம் இதுதான் இதுதான் சரியான விஷயம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் ஒரு சந்தர்ப்பம் இருக்குமான்னு தெரியல. அப்படி இருக்கிறத சாராம்சமாக கொடுக்கணும் இவ்வளவுதான் அப்படின்னு சுருக்கமா எடுத்து கொடுக்கணும். அதற்கு ஒரு அற்புதமான பிரபந்தமாக தான் இந்த ஞானசாரம்ங்கிற பிரபந்தமே வருது. அதை பத்தி சுருக்கமா தெரிவிச்சு முடிவுபடுத்துறேன் முடிக்கிறேன். ஞானசாரம் பேருக்கு ஏற்றது போலே சரியான ஞானம் இதுதான்ங்கிறத தெளிவுபடுத்த வேண்டிய பிரபந்தமாக இருக்கு. வெண்பால் இருக்கு அது அத்தனையும். அதுல மூணு விஷயங்கள் பிரதானமா சொல்லப்பட்டிருக்கு. தத்துவம், ஹிதம், புருஷார்த்தம்னு மூணு டைட்டில்ஸ் கொடுப்பாங்க. தத்துவம்னா நேர்த்தியா அர்த்தம் பார்த்தீங்கன்னா உண்மைன்னு அர்த்தம். எது உண்மை எது சரி இது இதுதான் இதுதான் உண்மை அப்படிங்கிறது புரியணும்னா தத்துவம் சரியா தெரியணும் அப்படின்னா தத்துவங்கிறது உண்மைன்னு நேரடியா எடுத்துக்கலாம். விசிட்டாபேத சித்தாந்தத்தை ராமானுஜருடைய இந்த சித்தாந்தத்தை பொறுத்த பரியந்தம் தத்துவம்ங்கிறது ஸ்ரீமன் நாராயணன். ஏன்னா ராமானுஜருடைய முதல் கேள்வி அதுதான். பரதத்துவம் எதுன்றதுதான் முதல் கேள்வி. கீழ் பார்த்தோம் ஆறு கேள்விகள் சைத்தன்யம் சிலருக்கு இருக்கு. அதாவது சிக்ஸ்த் சென்ஸ்னு வச்சுக்க முடியும். இந்த ஆறாவது அறிவுங்கிறது சிலருக்கு இருக்கு. சில வசதிகளுக்கு இல்லை. உயர்தனி அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த சித்தும்பா அது அச்சித்தும்பா அஜித்தத்துவங்கள். சைத்தன்யம் இல்லாதது அச்சைத்தன்யமானது அச்சேதனமானது அதெல்லாம் அச்சித்தத்துவங்கள். இது சித்தத்துவமானது. இப்போ இது ரெண்டாம் பிரிகிறதே ஜீவ ஜீவதத்துவம் இது பரதத்துவம் எம்பெருமான் ஆயிட்டான். இப்போ எனக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம் அவனோட படைப்பு நான் சரி அப்படி எடுத்துக்கிறேன். அவன் தான் என்ன படைச்சான் படைச்சுட்டா முடிஞ்சு விட்டு இப்போ நான் எனக்கும் வேறு என்ன சம்மந்தம் இருக்குது எப்படி நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது படித்த வந்து அளவில் அவனை புரிஞ்சுக்கணும்னா என்ன எனக்கு என்ன சொரூபம் அவனுக்கு என்ன சொரூபம் இதை இது இந்த கேப்பை பிரிட்ஜ் பண்ணணும் இல்லையா. அந்த இடத்துல அவனுக்கும் எனக்குமான சம்மந்தம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். அந்த ஞானம் இது எல்லாமே தத்துவ ஞானத்தை வந்துவிடுது. தத்துவ விசாரத்தில் இதெல்லாம் பண்ணி முடிக்க வேண்டியிருக்கு. வள்ளுவகாச்சாரியர் அழகாக சொல்கிற தத்துவத்திலையும் ஒரு பிரபந்தமே பண்ணுற சித்து அச்சித்து ஈஸ்வரன் இந்த மூணு தத்துவங்கள் தத்துவங்கள் மூணு ஸ்ரீவைஷ்ணவத்தை பொறுத்த வரைக்கும் ஈஸ்வரன் சொல்றது இந்த இடத்துல ஸ்ரீமன் நாராயணன் எம்பெருமான் பரபிரம்மம் பிரம்மதத்துவம் அவன் தான் அவன் தான் பரதத்துவமான அவன் அவன் அடியாத அவனுடைய சிருஷ்டியில் இருக்கிற இந்த சேதனம் அச்சேதனம் இந்த மூணு விஷயங்கள் சித்து அச்சித்து ஈஸ்வரன் சொல்ற இந்த மூணு விஷயத்தையும் புரிஞ்சுக்க வேண்டியது தத்துவத்தையுமா இருக்கு. பிள்ளைவகாச்சாரியர் அழகா சொல்றதே மூக்ஷுவாக போகிறான் ஒருவனுக்கு மோட்சம் கிடைக்கிற அளவிலேயே தெரிய வேண்டிய விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஞானம் இந்த மூணு அப்படிங்கிற இந்த தத்துவத்திரைய ஞானம்ங்கிறது சித்த என்ன அச்சித்த என்ன ஈஸ்வரன் என்ன இவாளுக்குள்ள இருக்கிற சம்பந்தம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா மோட்சம்னு அதாவது மோட்சத்தை கோரியிருக்கவன் மோட்சத்துக்கு போகணுங்கிற ஆசை இருக்கிறவன் இந்த விஷயம் மோட்சம் எப்போ அவனுக்கு அந்த அந்த லபிக்கிற நேரத்திலே இந்த தத்துவம் அவனுக்கு புரிஞ்சுடுவோங்கிற இல்லை புரிஞ்சுக்கிறதுக்கான வேலைகளை செய்ய ஆரம்பிக்கணும். ஆனா இதை புரிஞ்சுட்டா மோட்சமான அப்படி கிடையாது. மோட்சம் கிடைக்க போறது அவ்வளவுதான். ஆனா மோட்சம் கிடைக்கிற அந்த நிமிஷம் இந்த ஞானம் பிறந்துடும் அப்படிங்கிறான். ஏன்னா இது தெரியலன்னா மோட்சத்தை கொண்டு ஒண்ணும் பண்ண போறதில்லை. அங்க போய் என்ன பண்ண போறோங்கிறத அடுத்து கேள்வி வருது. சரி எம்பெருமான் அங்க இருக்கான் அவன் போ அங்க போய் சேர போறோம் தெரிஞ்சுட்டோம். அங்க போய் என்ன காரியம் பெருவீடுன்னு சொல்லி அதை கொண்டாடுறான். தேச விசேஷம்னு அதை சொல்றான். அங்க போயிட்டோம் அங்க போனதுக்கு அப்புறம் என்ன செய்ய போறோங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதுக்கு உபேயம்னு ஒரு வார்த்தை வைக்கிறான். அதாவது அங்க போய் என்ன நடக்க போறதுங்கிறது இப்படி இந்த இந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. இதெல்லாம் தான் தத்துவத்தின் அடியில வர்றது. சுலபமா புரிஞ்சுக்கணும்னா இப்படி எடுக்கோங்க. ஈஸ்வர தத்துவம் அதாவது பரதத்துவம் ஜீவ தத்துவம் அதுல ரெண்டு விதம் சித்து அச்சித்து. ஸோ மூணு தத்துவங்கள் மொத்தமாக இருக்குது. சித்து அச்சித்து ஈஸ்வரன் இந்த தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும். இதை பற்றின விஷயங்கள் ஞானசாரத்தில் பிரதானமாக வந்துட்டு இருக்கு. நிறைய முதல்ல சொல்லி இருக்கிறார். ஏன்னா பேஸ் அதுதான். இதனுடைய எக்ஸ்டென்ஷனா அர்த்த பஞ்சக ஞானம்னு ஒரு விஷயம் சொல்லுவோம். அதையும் சுருக்கமாக சொல்லிவிடுறேன். அஞ்சு விஷயங்களை பற்றின ஞானம் ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு தேவை அப்படிங்கிறார். என்னென்ன அஞ்சு விஷயம்னு பார்த்தீங்கன்னா திருப்பி பரதத்துவம் பரதத்துவ ஞானம். அவன் யாரு அவனுக்கு என்ன ஸ்வரூபம் எங்கே இருக்கான் என்ன பண்ணிட்டு இருக்கான்
அவனுடைய லட்சணங்கள் என்ன, அவனுடைய வைபவம் என்ன, அவனுடைய குணங்கள் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அவனை பத்தி பறிப்போம். அடுத்தது அவனை தெரிஞ்சுட்டேன்னா அடுத்து நான் யாரும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் அவனும் வேற இல்லைங்கிறது சித்தாந்தம், வேதமே தர்சனம்ங்கிறார். அதில் இந்த இந்த வித்தியாசம் இருக்கு, ஜீவாத்மா வேற பரமாத்மா வேறங்கிற வித்தியாசம் இருக்கு. அப்படி இருக்கிறதே அவனை யாரும் தெரிஞ்சுட்டேன்னா அடுத்து நான் யாருங்கிறது தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா என்ன வித்தியாசமும் புரியாது இல்லையா? ஆர் அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுட்டீங்கனாலே நீ நானும் வேற வேற தெரிஞ்சு கொடுத்து இப்ப நான் யாரும் தெரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு இடத்துல ஜீவாத்மா என்ன பரமாத்மா என்னன்னு புரிஞ்சுக்கணும். சரி, இதை புரிஞ்சுட்டாச்சு. அடுத்தது அவனிடத்தை நான் போய் சேரணும் அப்படின்னு ஒரு ஒரு சங்கல்பம். ஏன்னா நான் யாருங்கிற தத்துவம் புரிஞ்சு கொடுத்தோன்னா சுலபமா சொல்லணும்னா வைஷ்ணவத்துல இந்த ஆத்மா வந்து அவனுக்கு அடிமை, அவனுக்கு அதீனப்பட்டது, அவன் என்ன சொல்றானோ அதுபடி நடந்துக்கிறது தான் இந்த ஆத்மான்னு சொல்றான். சுருக்கமா சொல்றேன், அப்படி எடுத்துட்டா சரி, அப்ப அடிமை சுவாமி கிட்ட போய் சேரணும். எனக்கு எஜமான ஒருத்தர் இருக்கான், அடிமைக்கு என்ன சுரூபம், எஜமான காலில் விழுந்து கிடக்கும். சரி, நான் அங்க போறேன். இப்படி நான் போகணும்னா எந்த வழியில அவனை போய் நான் சேர முடியும், எப்படி போகணுங்கிறது தெரியும் இல்லையா? ஏன்னா அவன் இங்கேயோ இருக்கா, நான் இங்கேயோ இருக்கேன், அவனை போய் அடையறதுக்கான வழி என்னன்னு தெரியும். அதற்கு உபாயம்னு பேர் இருக்கிறான். சோ பரதத்துவ ஞானம், ஜீவதத்துவ ஞானம், உபாய ஞானம், இது மூணும் தெரியுது. சரி, இப்போ விஷய வழியை தெரிஞ்சுட்டேன், அவன் போய் சேர்ந்தாச்சு. சேர்ந்ததுக்கு அப்புறம் நான் யாரும் தெரியும், அவன் யாரும் தெரியும், நான் என்ன பண்ணணும், அவனுக்கு எனக்கும் அவனுக்கு மன சம்பந்தம் என்ன, அங்கே போய் நான் என்ன செய்ய போறேன், ஒரு இடத்துக்கு போய் சும்மா வர முடியும், அங்கே போய் நான் என்ன செய்ய போறேன்னு தெரியணும் இல்லையா? அது வந்து இங்கேருந்து போய் சேர்ந்ததுக்கு அப்புறமா கிடைக்கக்கூடியதுன்னு வச்சுக்கோங்க. அதற்கு உபேயம்னு பேர் இருக்கிறான். உபேய ஞானம், இந்த விஷயம் தெரியணும். சரி, இப்போ பரமாத்மத்துவம் தெரிஞ்சுடுத்து, அவன் யாரும் தெரிஞ்சுடுத்து, நான் யாருன்னு தெரிஞ்சுடுத்து, அவனை போய் நான் சேரணுங்கிறத புரிஞ்சுவிட்டேன், அதுக்கு என்ன வழின்னு தெரிஞ்சுவிட்டேன், அங்கே போய் சேர்ந்துட்டேன், அங்கே என்ன செய்யணுங்கிறதும் தெரிஞ்சுவிட்டு. ஆனால் இதெல்லாம் இன்னும் நடக்கலையே. நான் இன்னும் இங்கே தான் இருக்கேன், அவன் இன்னும் அங்கே தான் இருக்கான். வழி தெரிஞ்சுடுத்து, போனால் என்ன பண்ண போகிறோம் தெரிஞ்சுவிட்டு, ஆனால் இதெல்லாம் இன்னும் நடக்கலையே. அப்போ ஏதோ ஒன்று இதை தடுத்து நிப்பாட்டிட்டு இருக்கு இல்லையா? அங்கே போக விடாமல் தடுத்து நிப்பாட்டுறது, இந்த ஞானம் கிடச்சி நிப்பாட்டுறது, அது எனக்கு எதிரியாகிறதுனால அதுக்கு விரோதி ஸ்வரூபம்னே வச்சுட்டா, விரோதி ஸ்வரூப ஞானம்னே சொல்றான். அங்க போய் அவனை சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறத விட்டு அதை அதை தடுத்து நிப்பாட்டுறது இல்லையா, சம ஆப்ஸ்டக்கல் இருக்கு, பிளாக்கிங் மைவே, அதை விரோதினே பேர் வைக்கிறா, விரோதி ஸ்வரூப ஞானம்னு சொல்றான். ஸோ இந்த அஞ்சு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறது அர்த்த பஞ்சக ஞானம்னு ஆகுது. இந்த அஞ்சு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறதே தத்துவத்திலையும் வந்துடும். நான் யாரு, அவன் என்ன, நான் ஒரு சைதன்யம் இருக்கு, இன்னொரு விஷயத்துக்கு இதுக்கு இது இது அச்சேதனம் தத்துவம் இல்லை, இருந்தாலும் அவனுடைய சக்தியுமே அதை யூஸ் சேர்க்கிறோம். இப்படிங்கிறது எனக்கு என்ன வித்தியாசம், இதுக்கு என்ன வித்தியாசம், இதெல்லாம் பார்க்கணும் இல்லையா? இந்த தத்துவத்ரய ஞானம், அதனுடைய எக்ஸ்டென்ஷனா இந்த அர்த்த பஞ்சக ஞானம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தத்துவ கோடியில் செய்யும் தத்துவங்கிற அந்த ஒரு தலைப்பு கீழ் இதெல்லாம் வர்றது. ஸோ ஞானசாரத்தினுடைய ஒரு 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 பார்ட்னு வச்சுக்கோங்க, ஒன் தேர்ட்னு எடுப்போம். மூணா பிரிக்கிறார் இல்லையா, தத்துவம், ஹிதம், புருஷார்த்தம்னு மூணு விஷயமா பிரிக்கிறார். அதுல தத்துவத்தில் இதெல்லாம் சேர்றது ஞானசாரத்துடைய ஒரு பார்ட். இதை அவ்வளவு சுலபமா தெளிவா தமிழை சொல்லியிருக்காரு. அவர் எடுத்துட்டு இருக்கிற வார்த்தை எல்லாமே அழகு. நாராயணன்ற பதத்தை தான் எடுத்துக்கல, பிரம்மங்கிறது சொல்லலாம், ரொம்ப அழகான சில வார்த்தைகளை தான் உபயோகம் படுத்துறேன். இப்படி எல்லாம் சொல்லி இதெல்லாம் என்னுடைய சுரூபமாகிறது அப்படிங்கிறார். இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி இதெல்லாம் தான் இவருக்கான சுரூபத்தை குறிக்கக்கூடிய வார்த்தைகள்னு எடுத்துக்காரு. ஏன்னா இப்ப ஞானசாரத்தை எடுத்து லட்சுமண நாராயண பரத பத்தியே சொல்லிட்டு இருந்தா அதை கண்டிக்கிற நாம நாராயணன் தான் பரத பொண்ணே ஒத்துக்கலையே. அப்படி இருந்து நீ இந்த பிரபந்தம் எனக்கு எப்படி யூஸ் ஆகும்னு கேள்வி வந்தோம்னால நாராயணன் பரத்தை ரொம்ப குறைச்சுட்டு எப்பெருமானுடைய பேர் இதுதான் ரொம்ப குறைச்சுட்டு பிரம்மத்துக்கு என்னெல்லாம் பதம் தமிழில் சரிப்பட்டு வருமோ அதெல்லாம் அழகாக பிரயோகம் பண்ணி கொண்டு போறேன். இப்படியெல்லாம் சொல்லி இதுதான் பிரம்மம், இதுதான் நான், அச்சேதன தத்துவம் இது, எனக்கும் இவருக்குமான சம்பந்தம் இது, அந்த சம்பந்தத்தை பூர்த்தி பண்ணி கொடுக்கறதுக்கான வழி இது, அதை செஞ்சுட்டு நான் அங்கே போனேன்னா இதை நான் செய்வேன், எனக்கு தடுத்து பாட்டுறது இது, இது எல்லாத்தையும் அவ்வளவு டீட்டெயிலாக கொடுக்குறேன். ஸோ தத்துவத்தை புரிஞ்சுக்கணும்னா அந்த 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 ஒரு ஒரு பாட்டை பார்க்கலாம். அடுத்தது தத்துவத்துக்கு அடுத்த நிலையில இதம்னு ஒரு விஷயம் பண்றது. இதம்னா வழின்னு வச்சுக்கோம், இதை கொண்டு இதை செய்ய முடியும், நிறைய வழிகள் இருக்கு. அத்வைத பரமா எடுத்துட்டா கூட பிரம்மம் ஒண்ணுதாங்கிறது அதுல வித்தியாசம் இல்லை, யாருக்குமே வித்தியாசம் இல்லை. உன்னோட வழியில நீ பாக்குற, என் வழியில நான் பாக்குறேன்னு எடுத்துக்கிறோம். நிறைய வழி போட்டு கொடுத்துருக்கா பூர்வாச்சாரியர்கள். ஆனா வைஷ்ணவாவை பொறுத்த வரைக்கும் சுலபமான வழி எதுவும் அதைதான் ஆச்சாரியர்கள் காட்டி கொடுத்தானா? கண்ணனை பகவத்கீதையில சொல்லிட்டு வர வழிகள் தான் இதெல்லாமே, கர்மயோகம், ஞானயோகம், பக்தி யோகம், பிரபக்தி, இதெல்லாம் அப்படி வரிசையா வந்துட்டு இருக்கு. நான் இதெல்லாத்தையும் பத்தி டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு ஒரு இடத்துலயும் கஷ்டங்களையும் என்னென்னு சொல்லிடுறான். ஏன்னா நாளைக்கு அர்ச்சனா நீ இந்த வழியை நான் எடுத்துட்டேன், கிருஷ்ணா நீ தான் சொன்னேன், அது வழியை நான் எடுத்துட்டேன், ஆனா இந்த கஷ்டம் எல்லாம் இருக்கிறது நீ சொல்லலையே கேள்வி வந்துடக்கூடாதுன்னு, இதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வரான். இதுதான் கஷ்டம்னு சொல்லல, என்ன சொன்னா இவனே ஏதோ கஷ்டமான விஷயத்தை சொல்ற மாதிரி ஆயிடும். ஆனா நீ ஞான யோகத்தை எடுத்துட்டேன் அதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அர்ச்சனா பாருங்க, அதுலயே மறைச்சு போயிடுவோம், பண்ணி முடிக்கக்கூடிய விஷயமா இதெல்லாம். அந்த அடியிலே கர்மயோகம் முதல்ல ஆரம்பிக்கிறார். கர்மயோகத்தினுடைய சுரூபங்கள் என்னன்னு சொல்லிட்டு வரார். கர்மயோகத்துல சுலபம் கிடையாது, வர்ணத்துக்கும் ஆசிரமத்துக்கும் சேர விதிக்கப்பட்டிருக்கிற கர்மங்கள் எல்லாத்தையும் செஞ்சுட்டே வரணும். எப்படி பண்றதுன்னு வச்சுப்போம், கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கக்கூடிய பிராமண வர்க்கத்தை சேர்ந்த ஒருத்தனுக்கு கார்த்தால இருந்து பஞ்சகிருத்திய பாராயணங்கள் கார்த்தால இருந்து மத்தியானம் பர்யந்தம் அஞ்சா பிரிச்சு கொடுக்குறேன், இந்த வேலை கிடைத்ததெல்லாம் செஞ்சுட்டு வருது.
தூக்கத்துக்கு அவாளே ஒரு ஷெட்யூல் போட்டு கொடுத்துறான். இந்த நேரம் தான் தூங்கலாம், அந்த தூக்கத்தையும் தூக்கமா எடுத்துக் கூடாதுங்கிறா, யோகமா எடுத்துக்க சொல்லியிருக்கு. ரொம்ப கஷ்டமா இருந்தது அந்த 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 யோகம் எல்லாம். இது பிராமணன்ற ஒரு பிராமணத்துல கிருத்தாசிரமத்தை இருக்கு, நம்ம பிராமண வர்ணம் கிருத்தாசிரமம். அது மாதிரி வைஷ்ணவ வர்ணத்திலே பிரம்மச்சாரியா இருந்தானா அவனுக்கு இதெல்லாம் வேற எழுத்து கொடுக்கறது, இதெல்லாம் சாஸ்திரம் சந்தேகம் இல்லாத அளவுக்கு கொடுத்துருக்கு. இதெல்லாம் கொடுத்துரும் சாஸ்திரம், எப்பயுமே சந்தேகமே இருக்காது இந்த விஷயத்துலாம் பண்ணணும் இல்லையா. அதனால இதெல்லாத்தையும் கஷ்டமே இல்லாத அளவுல சந்தேகம் இல்லாம கொடுத்துரும் சாஸ்திரம். இப்படி இப்படி எல்லாம் இவ்வளவு டீடைல்டா இருக்கு. இதெல்லாம் இதுல எல்லாம் எங்கேயா கொஞ்சம் பிழன்றாலும் அதுவரையான பண்ணினதெல்லாம் பிரயோஜனம் இல்லாம போயிடும். முதல்ல எது திருப்பி ஆரம்பிக்கணும்ன்ற மாதிரி ஆகுது. அத்தனை கஷ்டம் கர்மயோகத்தை அப்படியே கர்மயோகத்தை ஃபாலோ பண்ணினாலும் அதுல சில விஷயத்தெல்லாம் தியாகம் வேற பண்ண சொல்லிருக்கு. இத நான் தான் பண்ணினேங்கிற அந்த அந்த மமக்காரம் இருக்கு இல்லையா, அது இருக்கக்கூடாது. யார் பண்றாங்கிறது தெரியாத அளவுல அது இருக்கணும். கர்த்தா யார் இருக்கு அது தெரியவே கூடாது, அந்த அளவுல இருக்கணும். மமக்காரம் இருக்கக்கூடாது. இப்படி இதெல்லாத்தையும் குறைச்சிட்டு இதை பண்ணிட்டு வரணும்னா அப்படி சொல்ல நிச்சயமா இல்லை. அந்த அடியில போய் மோட்சத்தை அனுபவிச்சேன்னு சொல்றவா, மோட்சத்துக்கு போறேங்கிற சொல்றவா, அடுத்த சித்தாந்தத்துக்கு பரமா யாரும் இருக்க முடியாது. மத மதங்கள் இருக்கான்னு யாரும் தெரிஞ்சவா சொல்லணும். ஸோ கர்மயோகத்துக்கு இத்தனை கஷ்டங்கள் இதுல இருக்கிறதுனால அது தேராதுன்னு சொல்லி கண்டிக்கிற, இது நமக்கு சேராது, இதால நம்ம முடியாதுன்னு கண்டிச்சு இது வேண்டாம் அப்படிங்கிற. சரி அடுத்து கர்மம் அடுத்து ஞானயோகம் இருக்கு. ஞானயோகத்தை எடுத்துக்கிற இதுதான் விஷயங்கிறத தெரிஞ்சுக்கிறது ஞானம். ரொம்ப ஒரு மேக்ரோஸ்கோபிக் லெவலில் பார்த்தா அடுத்து அதை ஜூம் பண்ணி உள்ள கொண்டு போனீங்கன்னா இது என்ன ஞானம், அது என்ன ஞானம், இதெல்லாம் நீங்களே வச்சிருக்கு. அத்தனையும் தெரிஞ்சுக்கணும். அவனுடைய குணம், அவனுடைய குணத்தை புரிஞ்சுக்கணும். இதுதான் அவனுங்கிறத தெரிஞ்சுக்கணும். அந்த தத்துவம் இதுக்கு முதல்ல கண்டிக்கிற மதங்கள் இருக்கும், அது சரிங்கிற மதங்கள் இருக்கும், வேதம் மதம் வைதிக மதம் இதெல்லாம் இவ்வளவு தெரிஞ்சுக்கணும். அந்த ஞானத்தை பிராக்டிஸ்லையும் கொண்டு வரணும். வேதமே தரிசனம் சரி இது விஷயம், இதை ஞானமா இருக்கிறது நான் சித்தாந்தத்தை கொண்டு போறேன் அப்படின்னு பார்த்தா பாக்குற எல்லா விஷயத்தையும் இதெல்லாம் ஜீவாத்மா, இதெல்லாம் பரமாத்மா, இவங்க பரமாத்மா, இதெல்லாம் ஜீவாத்மா, இதுக்கு எனக்கு சம்பந்தம் இது ரொம்ப கஷ்டம். அவ்வளவு சுலபம் இல்லை. அது எல்லா காலத்திலயும் இருக்கிறதுங்கிறது நிச்சயமாவே முடியாது. இங்க இருக்கிற பரியந்தம் அதையே கை கொண்டு இருக்கணும். என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதுக்கு இருக்கோ அதை அத்தனையும் ஃபாலோ பண்ணி ஆகணும். அதை கொஞ்சமா குறைச்சுட்டேன், நீங்க ஏதோ தவறி போயிடுது, நான் பார்த்த விஷயத்த இப்படி பார்த்தேன், என்னோட தர்சனம் இப்படியா மாறிடுது அப்படின்னா அந்த ஞான யோகத்தை விட்டு பழந்துட்டேன்னா அத்தனை நாள் சம்பாதிச்சு அந்த 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 எக்ஸ்பீரியன்ஸோ கால் போட்டே அது அத்தனையும் நல்ல வாய்ட் ஆயிடுது. புதுசாக திருப்பி ஆரம்பிக்கணும். இது ஒரு கஷ்டம் ஞான யோகத்துக்கு இருக்கு. சரி பக்தி பக்தி நிறைய பேசுவோம், பக்தி பண்றது பக்தி பண்றது ரொம்ப சொல்லிட்டு இருக்கோம். ரொம்ப சொல்ற மாதிரி தெரியறது அதை எடுத்துட்டுறா. நான் பக்திங்கிறதுக்கு எடுத்த உடனே டெபினிஷனே ஒரு கை நிறைய எண்ணெயை எடுத்துட்டு கீழே ஊத்தினா அதை எப்படி கொஞ்சமும் நிக்காம ஒரே சீரா விழுமோ இப்படி எடுத்துட்டு இப்படி விட சொல்றாங்க. இந்த கட்டவர் வழியை அப்படி கீழே விடணும். இப்படி விடுறத திடீர்னு அதிகமாகாது, திடீர்னு குறையாது. உள்ள எவ்வளவு இருக்கோ அது அத்தனையும் ஒரே சீரா ஒரே நேர்கோட்டில் விழுமா அப்படி இருக்கணும் பக்தின்னு சொல்லியிருக்கு. முதல்ல டெபினிஷன்லயே விழுது. அப்படி இருக்க முடிய மாட்டேங்குது. திடீர்னு ஏகாதசி வந்தாருன்னா பெருமாள் பெருசா தெரியல. அதுல இருந்து மூணாவது நாள் அவர் மறந்துடுறோம். துவாதசி அன்னைக்கே முடியல. பாரணம் பண்ணிட்டு போய் பெருமாள் சேவிக்கிறது வழக்கமா இருக்க கூடாதான் கேட்கிறான். ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால ஒரே ஒரே சீரா எப்பயுமே இருக்குமானா நிச்சயமா இல்ல. திடீர்னு அந்த அனுபவம் ஜாஸ்தியா இருக்கு, திடீர்னு குறையிறது. அழகா ஒரு அமங்கியாரா பாட்டி தான் கிருஷ்ணபக்தி அப்படியே வசந்து போறது, அப்படியே முடிச்சு வழியில வர்றதே காலம் வந்து வேற பாட்டு கேட்கறதே மாறுறது. அந்த 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 ஆசிலேஷனே இருக்கக்கூடாது. அப்படி திலதாரதாதி பக்திங்கிறாரு, தைல தைலதாரம் மாதிரி இருக்கணும். அப்படி ஊத்தினா அது ஒரே நேரா ஒரு போடா விடணும். அப்படி இருக்கணும் பக்திங்கிறா. இதுவும் கஷ்டமா இருக்கு. பேசுறதே சொல்லலாம், பக்தி பண்ணலாம், பக்தி பண்ணலாம், பக்தி பக்தி ஜாஸ்தியா பேச முடியாதுன்னா அப்படி இருக்கிறது இல்லை. பக்தி ஒரே நேரம் போட்டு விடணும். சரி கஷ்டமா இருக்கு, விட்டுடலாம். அடுத்து பார்த்தா சீவேஷ் பாடலாம் பிரபத்தின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வரா. இது என்னன்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. கடைசியா ஒரு வழி, இது எதையுமே என்னால பண்ண முடியாதுன்னு சொல்லி முடிக்கிறதுக்கு அவ்வளவு அழகாம ஒரு வழி, ரொம்ப சுலபமா இருக்கு கேட்கறதுக்கே. பிரபத்தி அப்படின்னு தான், என்னால ஆகக்கூடியது ஒண்ணும் இல்லை, என்னால கர்மம் கர்மானுஷ்டானத்தான் இப்படி வச்சுட்டு இருக்க முடியாது, பக்தியை இந்த மாதிரி நீ சொல்லியிருக்க மாதிரி எல்லாம் என்னால பண்ண முடியாது, ஞானம் இவ்வளவுதான் சுலபமே கிடையாது, நிச்சயமா கிடையாது. பிரபத்தி அப்ப என்ன முடியும், ஒண்ணும் முடியாது. இதையே ஒரு உபாயமா எடுத்துக்கிறா, இதையே ஒரு மார்க்கமா எடுத்துக்கிறா, இது சுலபமா இருக்கே பிரபத்தி. அவரிடத்தே போய் என்னால முடியாதுங்கிறத சொல்றதே ஒரு உபாயமா எடுத்துக்கிறான். அதனாலதான் பரபிரம்மா இதுதான் கிருபைங்கிறது. முடியலன்னு போய் சொல்ற ஒருத்தங்கிட்ட ரொம்ப சந்தோஷம் வாசி ஏத்துக்கிறேன் அப்படிங்கிறான்னா இதுதான் நிச்சயத்துக்கு கிருபை. ஒன்னும் காரணம் இல்லையே. ஏதாவது காரணத்தோட போய் காரணத்தோட நான் போய் நின்று அவன் ஒன்னும் பண்ணலாம் கூட கேள்வி கேட்கலாம், இதெல்லாம் பண்ணேனே ஏன் எனக்கு இதை கொடுக்கலன்னு எல்லாரும் நிச்சயமா அந்த கேள்வி எல்லாம் கேட்டுருவோம். ஒரு கஷ்டம் வர்றதே தான் கேட்போம்.
நான் என்ன பண்ணேன், எனக்கு ஏன் நீ கொடுத்தன்னு கேட்கற வழக்கமே கிடையாது. அதெல்லாம் பண்ணினேன், நீ ஏன் இது கொடுக்கலன்னு கேட்கறோம் இல்லையா. நான் அது கூட இல்லைங்க, நிர்ஹேதமான நிர்வாகி நேரா போனேன், என்னால ஒண்ணும் முடியாது அப்படின்னு, ஒண்ணும் முடியாதா சந்தோஷமா அப்படின்னு நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்க. இதை பிரபத்திங்கிறா நான் ரொம்ப ஒரு ஒரு மேக்ரோஸ்கோபிக் லெவல்ல தான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு இன்னும் டீடைல்ஸ் எல்லாம் ரொம்ப டீப்பா கொண்டு போயிட்டு இருக்கா. நான் பிரபத்திங்கிறது இப்படி இப்படின்னு புரிஞ்சுக்கோங்க, முடியாதுன்னு சொல்றதே சேர்த்துக்கிறது. இதை விடவும் சுலபமா ஒரு வழி இருக்குமான்னு கேட்டா நிச்சயமா இருக்க முடியாதுன்னு தான் பதில் சொல்றோம். ஒண்ணு முடியாதுன்னு போய் சொல்றோம் இல்லையா, அதுவே பிரபத்தி இருக்கு. ஆனா இல்ல, இட்ஸ் வெரி தின் லைன். இந்த பிரபத்தின்னு போய் செய்யணும் இல்லையா, நான் போனேன் ஒரு முன்னாடி நின்னேன், என்னால ஒண்ணும் முடியாதுடாப்பா அப்படின்னு சொன்னேன், அதனால நான் என்ன சேர்த்து விட்டானா அப்படின்னா கிடையாது. அதை சொல்லிட்டு நான் என் வேலையை பார்க்கலாம். என்னைக்கு சேர்க்கணுங்கிறது அவனுடைய சங்கல்பம் தான். நிச்சயமா இதை நான் பண்ணிட்டேங்கிறதால இதான் சேர்த்து விட்டேன்னு எடுத்துப்பானா நிச்சயமாக. ஏன்னா அது ஏதோ ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வருது, இதை பண்ணினதுனால இவன் சேர்த்துட்டானா, அதனால அப்படி இருக்க முடியாது. ஒன்றும் பண்ணா ஒன்றும் காரணம் இல்லாம தான் அவன் சேர்த்துக்கணும், அதுதானே பிரம்மத்துக்கான சுரூபமா இருக்கு. அப்படி இருக்கிறத நிர்ஹேதத்தை போய் கீழே பார்த்தோமே, சகேதுக்குமா இன்னொரு விஷயம் வந்துட முடியாது, நிர்ஹேதுக்குமா இருக்கணும் அப்படின்னா என்னைக்குங்கிறது அவனுடைய சங்கல்பம். அழுவாரே அவ்வளவு கதர்றா, அவர் பண்ணாததான் பிரபத்தி முதல் பத்திலேயே பண்ணிடுறாரு. ஒண்ணும் முடியாது முடியாதுங்கிறத அங்கேயே ஆரம்பிச்சுடுறாரு. இருந்தாலும் 1000 வருஷம் முடியறதுக்கு உட்காந்து இருந்தா இல்லையா, அத்தனை அழுகையும் காத்துட்டு இருந்தா இல்லையா, என்னைக்கு அப்படிங்கிறது நம்மளால சொல்லவே முடியாது. அப்படி இருக்கணும் பிரபத்தி. சரி, இது ரொம்ப சுலபமா இருக்கு, இதை எடுக்கலாம்னு பார்த்தா திவேஷ்மால் பார்த்தா இது கூட கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கு. இதையே நான் பண்ணணும், இந்த முடியாதுங்கிறதையும் போய் நான் ஏன் சொல்லணும், அதை விட இது சுலபமா வேறதானா இருக்க முடியுமான்னு பார்த்தா அங்கதான் ஆச்சாரியங்கிறவர்கிற இந்த ஒரு காரணத்துக்காகவே எம்பெருமானுடைய அழகிலே வைக்கலாம். இன்னொரு படி கூட போய் எம்பெருமானை காட்டிலும் ஆச்சாரியின் வசதியா வைக்கிறதுன்னு ஒரு நிலை வந்துடும். திரிவேஷ்மால் மூணு நிலையை சொல்றா, பிரதம பருவ நிஷ்டை, மத்திய பருவ நிஷ்டை, சரமபருவ நிஷ்டைன்னு மூணு விஷயங்கள் சொல்றா. நிஷ்டைனா நம்மளோட வே வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய மெத்தட் மூணு விதமா இருக்கு. ஒரு பிரைமரி லெவல்ல பாக்குறதே எம்பெருமான் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி அவனிடத்தை போய் நிக்கிறது, இது ரொம்ப பேசிக்னுட்டா. அதுக்கே அவன் கஷ்டப்படுறதே அவன் ரொம்ப பேசிக் லெவல்னுட்டா, அதுதான் ஆரம்பிக்கிற லெவல் தான் பிரதம பருவ நிஷ்டைன்னு சொல்லிடுறா. அடுத்தது அதோட இன்னும் பெட்டரா தான் இருக்க முடியுமா, இன்னொரு மெத்தடாலஜி அடியார்கள் இதெல்லாம் அவ்வளவு வசதியா இன்னொன்று இருக்கு, ஆச்சாரியனே இல்லாமல் சொல்லி நிக்கிற அந்த சரமபருவ நிஷ்டை கடைசி உபாயங்கிறா, சரமோபாயங்கிறா, வேற ஒண்ணுமே முடியலையா கடைசி உபாயமா இதை எடுத்துக்கோ அப்படிங்கிறா. இதுவும் அதையே தான் கொடுக்க போறது, முதல்லையிலேயே நீங்க சொன்னா அது என்ன கொடுக்குமோ அதையும் இது இன்னும் சுலபமா இது கிடைக்கிறது. எதுக்கு அது நிக்கிறீங்களோ இதுக்கு வாங்கோ அப்படின்னு சொல்றது தான் சரமபருவ நிஷ்டை. வைணவத்தின் எல்லை நிலங்கிறாரு, இதுதான் இது இது இதுல தேடிட்டா அது வைணவம் சித்திக்கிறது. அங்க அப்படி இருக்கு இந்த சரமபருவ நிஷ்டைங்கிறது, அதை கொண்டாடி இருக்கா அந்த நிலையிலே நிக்க சொல்லி அடுத்த அளவு வர்றது ஆச்சாரிய அபிமானம் அப்படிங்கிற விஷயம். கர்மயோகம் பார்த்தோம், ஞான யோகம் பார்த்தோம், பக்தி யோகம் பார்த்தோம், அடுத்தது பிரபத்தின்னு பார்த்தோம், கடைசியா ஆச்சாரிய அபிமானம்ன்ற அந்த நிலையில நிக்கிறது ரொம்ப வசதியா கொண்டாடி இருக்கான். திரும்ப திரும்ப அதை கொண்டாடி இருக்கான் திரிவைப்பாரு. அதனால ஆச்சாரிய அபிமானமே உத்தேசமா இருக்கணுங்கிற அதை கொண்டே உத்தாரம் உண்டுன்னு சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க. சத்தியம் சத்தியம் புன சத்தியம் எதிராஜோ ஜெகத்குரு அப்படிங்கிறார். இவர் தான் எல்லாம், இவர் இது நான் சத்தியம் பண்றேன், மறுபடியும் சத்தியம் பண்றேன், இன்னும் சத்தியம் பண்றேன்னு கொடுக்குறேன். ஸோ இப்படி ஆச்சாரியனே எல்லாமே நிக்கிற அந்த சரவர்கள்டேன்னு சொல்ற அந்த ஆச்சாரிய அபிமானம் அதுல ஒதுங்கி நிக்கிறது விசேஷம்னு சொல்லி முடிப்பாரு. இப்படி கிதத்துக்கு பொறுத்த வரைக்கும் வழி என்னங்கிற கேள்வி வர்றதே அந்த ரெண்டாவது பகுதியில் எடுத்துக்கோங்க. இது ஞானசாரத்திலே கர்மயோகம் இது, அதுக்கான சொலகம் இது, இதெல்லாம் கஷ்டங்கள், இது முடியாது. பக்தியோகம் இது, ஞானயோகம் இது, அதுக்கான லட்சணம் இதெல்லாம் இது முடியாது. பக்தியோகம் இது இப்படி பிரபத்தி இதையும் தாண்டி இன்னும் சுலபமா ஒன்று இருக்காது சொல்றேன் கேளுங்கோ. ஆச்சாரிய அபிமானமே உத்தாரம்னு சொல்லி அதை பூர்த்தி பண்ணி கொடுக்குறாரு. அதனாலே முதல்ல என் ஸ்வரூபம் என்ன, பெருமாள் ஸ்வரூபம் என்ன, அதெல்லாத்தையும் தத்துவத்தை புரிஞ்சு விட்டோம். நான் என்ன பண்ணணும், சதாச்சாரியன் ஒருத்தர் போய் சேர்ந்து அவனுடைய அடிகளில் தங்கி இருந்து அவனே எல்லாத்துக்கும் எனக்கு வழி செய்வான்னு சொல்லி அதையே நம்பி இருந்து இருக்கோம். சரி, அதை முடிஞ்சு விட்டு இது ரெண்டு முடிய அடுத்தது தத்துவம் இதம் முடிஞ்சு அடுத்து புருஷார்த்தம்னு ஒன்று வருது இல்லையா. என்ன இப்படி நிக்கிறதுனால என்னங்கிற ஒரு கேள்வி வரும், என்ன எனக்கு என்ன கிடைக்க போகுது, அதுலயும் லெவல்ஸை காட்டி கொடுக்குறாரு. பிரதானமான புருஷார்த்தங்கள் நான் அது இருக்குன்னு பார்க்கறோம், தர்மம் அர்த்தம் காமம் மோஷங்கிறத இங்க கொஞ்சம் வித்தியாசப்படுத்துறாங்களா, ரெண்டா பிரிக்கிறா அதை சொல்றேன். முன்னாடி தர்மம் அர்த்தம் காமம் இந்த மூணு புருஷார்த்தங்கள் இருக்கு, இது மூணு எப்படி சித்திக்கும்ன்ற மாதிரி கொண்டு போறாரு ஞானசாரத்துல. ரொம்ப அழகா கண்டுபிடிப்பார், அதெல்லாம் பாசங்கள் எல்லாம் போட் பண்ணி அதுக்கு இந்த பிரபந்தத்துக்கு மரவாண மாமல்கள் ரொம்ப அழகா வியாக்கியானம் பெற பண்ணியிருக்காரு. இதுவே தமிழ்ல சுலபமா இருக்கு, ஆனா மரவாண மாமல்கள் பிடிச்ச விஷயமே இருந்தான். ரொம்ப சுலபமான கிரந்தங்களுக்கு இன்னும் எடுத்து அழகா இன்னும் அழகான லாவண்யத்தோட ஒரு ரொம்ப அழகான செய்தியோட ஒரு வியாக்கியானம் பண்ணுவார்.
அப்படி இந்த பிரபந்தத்துக்கு வியாக்கியானம் மனோட அவங்க என்ன பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த இடத்துல நான் தோணும் இதத்தையும் முடிச்சுட்டு புருஷார்த்தத்தை சொல்றதே நாலு பிரதானமான இந்த புருஷார்த்தங்கள். அதுல முதல் மூணு சொல்லி கண்டிப்பா தர்மம் என்ன, இதை செய்யறதுனால என்ன ஆக போகுதுன்னா விதிக்கப்பட்ட தர்மத்தின் நிலையிலேயே அவன் நின்று தர்மத்திலேருந்து பிழறாமல் தர்மத்தையே கைகொண்டு அப்படியே இருப்பான், இதுவே அவனுக்கு பிரயோஜனமா கிடைக்கிறது. அடுத்தது அர்த்தம், பொருள் என்ன இதுல சேர போகுது, இங்கேயும் சரி மேல போனா அங்கேயும் சரி அதுக்குமாக என்ன இதுல இருந்து சேர போகுது. அடுத்தது காமம், இதுல ஆசைப்பட்டு செய்யறது, இது மேலே ஒரு ஆசையோட செய்யறது இங்கேயும் சரி சேவை கொண்டதையும் சரி அது போறது ஒரு புருஷார்த்தமாக்கி அதையும் கட்டிக்கிறார். மோட்சத்தை நான் கீழே சொன்ன மாதிரி ரெண்டா பிரிக்கிறார், மேலேயே சொன்ன மாதிரி ரெண்டா பிரிக்கிறார். அந்த கைவல்ய மோட்சம்னு ஒன்னு ஆறுது. அந்த கைவல்ய மோட்சம்ன்றது சரி இப்ப ஆச்சாரிய அபிமானத்தை நான் எடுத்துட்டேன், அதுதான் வழின்னு அதுதான் உபாயம்னு தெரிஞ்சுட்டேன், அங்க போய் கைங்கரியம் பண்றேன், இல்ல ஏதோ ஒரு ஒரு இதை எடுத்துக்கிறேன் எவருமானே உபாயம்னு சொல்லி அங்கேயும் போய் நிற்கிறேன், அவனுக்கே கைங்கரியம் பண்றேன். ஆனா ரொம்ப கஷ்டம் அது என்னன்னா, அது ஆத்மாவினுடைய அனுபவத்துக்காக ஆயிடக்கூடாது. என்னுடைய ஆத்மா பாரசாதி கோவிலுக்கு போனேன், ரொம்ப கூட்டம் இல்லை, அர்ச்சக சுவாமி திடீர்னு பத்து கூட தண்ணி எடுத்து கொடுக்க முடியுமான்னு கேட்டார். திருமஞ்சனத்துக்கு எடுத்து கொடுத்தேன், ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படின்னா பண்ணினா தரும் காரியம் ஒன்றும் இல்லாமல். பகவத் கைங்கரியம்ங்கிறது ஒரு ஒரு ஆடட் பெனிஃபிட் எல்லாம் கிடையாது, அதுதான் சொரூபமே, செய்ய வேண்டிய காரியம், அது டியூட்டி. இந்த ஆத்மா அவனுக்கு அடிமைப்பட்டது, அவனுக்கு அதீனப்பட்டதுன்னு புரிஞ்சுட்டேன், அவன் எனக்கு சுவாமி அப்படி இருக்கிறதே, சுவாமிக்கு செய்யற ஒரு கைங்கரியத்தை அடிமை சந்தோஷமா எடுத்துக்கலாமா, தன்னுடைய அனுபவத்துக்கு எடுத்துக்கலாமா, முடியாது. ஏன்னா எப்பயான செஞ்சாதான் அவனுடைய சந்தோஷம் எல்லாம் கிடைக்கிறதுக்கு, எப்பயுமே அதை செஞ்சுட்டு இருக்கிறதே அதுவே சுரூபமா இருக்கு. இட் இஸ் பெர்ஃபார்மிங் யுவர் டியூட்டி. இதுல சந்தோஷப்படுறதுக்கு என்ன இருக்கு, உன்னுடைய அனுபவத்துக்கு இதுல என்ன இருக்கு, ரொம்ப கஷ்டமான ஒரு ஒரு நிலை. இந்த நிலைக்கெல்லாம் அவங்க சுலமா வந்துட முடியுமா தெரியல. ஏன்னா கோவில் போறோம், பெருமாளுடைய பெருமாளுக்கு பொறுப்பாடு ஆகுது, அலங்காரம் பண்ணி வச்சிருக்கா, புஷ்பம் எல்லாம் சாத்தியிருக்கா, திருவாபரம் எல்லாம் நிறைய சாத்திட்டு இருக்கா, நாடகா இருந்தா தெரியுமா, ஆத்ம திருப்தியா இருந்தது, ரொம்ப சந்தோஷப்பட்டேன், அது சொரூபம் இல்லாமல் ஆயிடுது, சொரூபம் நாசமா. மோட்சம் தான், கோவிலுக்கு போனேன், பெருமாளை சேவிச்சேன், சந்தோஷப்பட்டேன், அது பயந்தோம், சரி சரியான காரியம் தான், தப்பு ஒன்றும் இல்லையே அப்படின்னு கேள்வி வந்தா அதை கைவல்ய மோட்சம்ங்கிறார். கைவல்ய மோட்சத்தை ரொம்ப கட்டிக்கிறார் ஸ்ரீ வைஷ்ணவா. அழகான ஒரு உதாரணம் கொடுக்குறார், நிறைய பக்ஷணங்கள்லாம் பண்ணி வச்சுட்டு அண்ண வகைகள்லாம் நல்லா பண்ணிட்டு அழகா பரிமாறி வச்சிருக்கா, இதை சாப்பிடறத விட்டுட்டு என்னுடைய மாம்சத்தையோ தன்னுடைய மாம்சத்தை ஒருத்தர் கடிச்சு சாப்பிட்டானா பசின்னு சொல்லி இதையே செய்ய முடியாது. இவ்வளவு அழகான அனுபவத்துக்கு இந்த பதார்த்தங்கள்லாம் பண்ணி வச்சிருக்க, பசிக்கிறது கண்ணுமாடி இதெல்லாம் இருக்கு, இதை சாப்பிடறத விட்டுட்டு பசிக்கு போறணுமே சொல்லி தன்னையே கடிச்சு ஒருத்தர் சாப்பிட்டான்னா அது என்ன அனுபவத்துக்கு சேருமோ அந்த அனுபவமா கைவல்யத்தை எடுத்துக்க சொல்றான். அழகான உதாரணம் கைவல்ய மோட்சம்ன்றது இவ்வளவுதான், மோட்சத்தை சேர்ந்தாலும் அது கைவல்யம், அது ரொம்ப குறைச்சலான ஒரு அளவுல தான் வைக்கிறான். அதை போனோமா பார்த்தோமா, அது அவனை பார்த்தோம், அவன் அழகா இருக்கான்னா அவனுக்கு பல்லாண்டு படலாம் அதிகபட்சம், இது ஒரு அழகா இருக்கே அவன் ஒன்றும் குறை வந்துடக்கூடாது, இந்த உற்சவங்களுக்குலாம் எதுவும் குறை வந்துடக்கூடாது, உன்னுடைய இதுவுமே நீங்க ஒன்றும் பாந்தமா இருக்கணும், நிறைய தடிகள்லாம் அவன் சமர்ப்பிக்கப்படணும், நிறைய சீவைஷ்ணம் வந்து உனக்கு பல்லாண்டு பாடணும், சமிருத்தியா உற்சவங்கள்லாம் நடக்கணும், குறை இல்லாம இருக்கணும்னு அவனுக்கே அவனை வாழ்த்திட்டு வரலாம். அந்த சுலபமும் கஷ்டம், கேட்க சுலபமா இருக்கும், அவ்வளவு சுலபமா வாய் வந்துருமான்னு தெரியல, அங்க போயிட்டும் கிடைக்கிற அந்த சில நிமிஷத்துல நீ நல்லா இருப்பான் அவனை வாழ்த்துறது, நான் அதுதான் சுலபங்கிறான், அவன் சந்தோஷமா இருக்கானா சரி பார்த்துட்டு வர்றது, இவ்வளவுதான் சுரூபமா இருக்கு. ரொம்ப கஷ்டமான நிலை இருக்கு. அவன் அழகா சார் கோவிலுக்கு போனேன், கஷ்டமா இருந்தது கோவிலுக்கு போனேன், பெருமாள் பார்த்தேன், புறப்பாட்டாச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்தது, மனசுக்கு திருப்தியா இருந்தது, முடிஞ்சது அங்கேயே. பல கோவில்களையும் அது ஒரு வேலையை வச்சுட்டு இருக்கா, அச்சரா யாரா தெரிஞ்சவா இருக்கான்னு சொல்லிட்டு போறோம், வெளியில இருந்து அத்தனை பேரும் பைபாஸ் பண்ணி உள்ள கூட்டிட்டு போவார், மன்ன ஆர்த்தி பண்ணி வைப்பார், சேவை பண்ணி வைப்பார், மாலை திருமலை பரியட்டம் எல்லாம் பிரசாதம் எல்லாம் கொடுப்பார், வெளில வந்தோடனே முதல் கேட்டு திருப்தியா ஆச்சா அப்படின்பா, ரொம்ப திருப்தி அப்படின்னு பதில் வரும். சொரூப நாசங்கிறாங்க, பெரிய ஹானி அது, அவ்வளவு சுலபம் இல்ல அதை தாண்டி வர்றது, ஆனா முயற்சியானா செய்யலாம். அந்த கைவல்ய மோட்சம்னு சொல்லி அதை கண்டிச்சு கீழே தள்ளுறான். அடுத்தது இவா எதை அழகா பரிமாறி வச்சிருக்கிற பட்சங்கள்லாம் இருக்குன்றா இல்லையா, அந்த மாதிரியான மோட்சம் அது, பரத்தை ஆசிச்சு ஸ்ரீவைகுண்டத்துக்கு போய் அங்கே அவனோட அந்தவில் பெயரு பெற்ற அடியரோடு இருந்தவையின்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி, ஏன்னா அங்க காலமே கிடையாது, நஷமுகதாரத்தேன்னு சொல்லியிருக்காங்க, போனா திரும்பி வரப்போறது இல்லை, காலம் காலம் காலங்கிற ஒரு சித்தாந்தமே அங்க கிடையாது, தத்துவமே கிடையாது, அங்கே போயிட்டோம் அங்க இருந்துட்டோம், அவன் அடியாளரோட இருந்து திருப்பல்லாண்டு பாடுறது, அவனுக்கு பல்லாண்டு பாடுறது, அவனை தோற்றம் பண்ணிட்டு இருக்கிறது, அவனுடைய அவனுடைய சந்தோஷத்தை பார்த்துட்டு இருக்கிறது, அவன் அவன் முக உல்லாசம் அவனுடைய முக உல்லாசத்தை பார்த்துட்டு இருக்கான், அவ்வளவுதான் அந்த பார்த்துட்டே இருக்கிறதுங்கிற அந்த மோட்சம் இருக்கு பாருங்க, அது என்றைக்கும் இருக்கிறது. கைவல்ய மோட்சம்லாம் புண்ணிய சேர்த்து வச்சிருக்கிற அளவுதான், என்னைக்கு அது முடியறதோ அவங்க எழுதி விடுவோம், ரெஸ்ட்ரிக்டட் என்ட்ரி தான் வரலாம், போஸ்ட்பெய்ட் மாதிரி அது முடிஞ்சதே அதை அங்கேயே ப்ரிப்பேர் பண்ணிடுவான். ஆனா இது வந்து என்னைக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அங்க போனோம்னா அங்கேயே இருக்க போறோம், பண்ண போற காரியமும் அவ்வளவு சுலபமானது, அவ்வளவு இனிமையானது, அவன் கூடவே இருக்க போறோம், இதுக்கு மேல வேற என்ன வேணும், இவ்வளவு கஷ்டப்பட்டது அதுக்கு தானே, அங்க போனோம் இருந்தோம்,
அவனே ஏதோ ஒரு சங்கல்பத்துல கூப்பிட்டுட்டான், சேர்த்துட்டான், கூட இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்க பக்கத்துல நம்ம உட்காந்து இருப்பார். வேற என்ன அவனோட சந்தோஷம், அவனை பார்க்க போறோம், பாட போறோம், பல்லாண்டு பாட போறோம், அப்படியே இருந்துட்டு இருப்போம், போயிட்டே இருக்கும், அது முடிவே இல்லாம இருக்க போறது. இதுனா அதான் ஆழ்வார் அழகா சொன்னார், அந்தமே பேரின்பத்து அடியரோடு இருந்தமே, அது ஒரு அந்தமே கிடையாது, பேரின்பம் அது அடியரோடு இருந்தமே. அந்த அந்தமே பேரின்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா அடியரோடு இருந்தமே, அவளோட சேர்ந்து இருந்து அவனுக்கு பல்லாண்டு பாடுறோம், இந்த மோசம் கிடைக்கும். கிட்டத்தட்ட இந்த ஞானசாரம்ன்றது ஒரு பிரபந்தத்தை எடுத்துட்டு இதை மட்டும் கலக்ஷேபம் பண்ணி முடிச்சா போதும், இதுதான் விசுத்தாத வைத்தம் தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீபாஷ்மம் என்னைக்கு கத்துட்டாரு, அதுக்கு சம்ஸ்கிருதமே ஒரு 7 வருஷம் படிக்கும், அதுக்கப்புறம் அதுக்கு புள்ளியூடா சில கிரந்தங்கள்லாம் பண்ணியிருக்காரு, வேதாந்த தீபம், வேதாந்த வேதாந்தபுரமான விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்காரு, அதெல்லாத்தையும் நான் கிரகிச்சுட்டு அதுக்கப்புறமா பிரம்மசூத்திரத்துக்கு போறதுக்குள்ளே கட்டணம். அப்படி ஒரு கட்டத்தெல்லாம் வேண்டாம்னு சொல்லி ரொம்ப சுலபமா தமிழ்லேயே ஒரு அழகா ஒரு கிரந்தத்தை நம்ம பேர்ல இருக்கிற கருணையாளர் பண்ணினார். இப்போ அவருக்கு நேரடியாக எல்லாமே பெருமானாரிடத்திலிருந்து கிடைச்சிருக்கு, மாறிண்டார், எம்பெருமானாருடைய திருவடி கட்டியே இருந்தார், அவருக்கு ஒன்றும் அதுக்கு மேலே காரியம் இல்லை, அவர் பாட்டு காத்தாலும் பெருமாள் பெருமாள் செய்தார், எம்பெருமானாரோடு இருந்தார், அவருக்கு கைங்கரம் பண்ணினாரா, திருஷ்டியோட பார்த்துட்டாரா, காரணம் சொன்னாரா, முடிச்சிருக்கலாம். நான் பின்னாண்ட வரவாடு சுகமா இருக்கணுமே சொல்லி நம்ம பேர்ல இருக்கிற ஒரு பாதிப்பினால இது கூட நிர்ணயத்துக்கு வந்துட்டு போயிதான், அவர் யோசிச்சிருப்பாரா தெரியல, 1000 வருஷம் கழிச்சு ஒரு நாள் யாரோ உட்காந்து பத்தி பேசுவான்னு தெரியல, நிர்ணயத்துக்கு போய் எவனுக்கும் அது பிரயோஜனப்படட்டும், ஒன்றும் காரணம் வேண்டாம், நான் இன்னைக்கு இது எழுதி வைக்கிறேன் பிரயோஜனப்படும், ஏன்னா இவருடைய ஞானம்ன்றது நேரடியா எம்பெருமானாரிடத்தில் வந்தது. திரும்ப திரும்ப நான் எக்ஸசைஸ் பண்றது என்ன காரணம்னா, அது அத்தனை பேருக்கு இப்படி வந்திருக்குமான்னு சொல்ல முடியாது, 700 ஜீய சன்னியாசிகள், 12,000 திருவைஷ்ணவர்கள், கணக்கில் அடங்காத ஏகாங்கிகள், இவ்வளவு அம்மையார்மார்கள், இத்தனை சிஷ்யர்கள் இருந்திருக்கா, நிச்சயமா அத்தனை பேரையும் கூப்பிட்டு உட்காந்து வச்சு 1000 மண்டபம் கூட பத்தி இருக்காது எம்பெருமானார் காலக்ஷேபம் சொல்ல, அவர் அவருடைய ஆட்சி சிஷியால் அவாண்டே சிஷியால்லாம் எல்லாம் போயிருக்கலாம், ஆனா இவர் அப்படி இல்லை, ஆழ்வார் பாசுரங்கள்ல இந்த அத்தனையும் இவருகிட்டே இருந்து ஆகுது, எதிர்க்க உட்காந்து மோதி இருக்கார், அதுலயே பாதி விஷயங்கள் தெரிஞ்சுட்டு இருப்பார், கண்டிச்ச பணி கண்டிச்ச விதத்திலே எல்லாரும் தெரிஞ்சுட்டு இருப்பார், அதுக்கு மேற்படியும் சத்விஷயங்கள் எல்லாம் எம்பெருமானாரோடு செய்கிறார். அதனால இவருடைய இந்த பிரபந்தத்தை நேரடியா எம்பெருமானாருடைய வார்த்தையாகவே எடுத்துக்கலாம், பின்னாடி கருணையே வடிவா இருந்த மனவாடமாமுனிகள் அழகா வியாக்கியானம் பண்ணி கொடுத்திருக்காரு. கார்த்திகை மாசம் பரணி நட்சத்திரத்தை அவதாரம் பண்ணார்னு சொல்றார். இவர் சேவிக்கணும், அச்சா விக்கிரகமா சேவிக்கணும்னா எனக்கு தெரிஞ்ச அளவுல காஞ்சிபுரத்துல இருக்கிற திருப்பாடகம்னு சொல்ற பாண்டவ தூத பெருமாள் கோவில், பாண்டவ தூதனா பெருமாள் சொன்னவன் ஒரு 30 அடி உயரத்துல உட்காந்து அந்த சன்னதியிலே இவருக்கு ஒரு விக்கிரகம் பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்காங்க. போனீங்கன்னா அவசியம் கேட்டு தர்சனம் பண்ணிட்டு வாங்க, ஆழ்வார் சன்னதியிலே வச்சிருக்காரு, அருளாள பெருமாளி பெருமானா இருக்கு, ஒரு விக்கிரக பிரதிஷ்டை பண்ணியிருக்கா, அவசியம் சேவிச்சு வரலாம், சொரூபம் நிச்சயம் சித்திக்கணும், இவருடைய சொரூபம் அந்த மாதிரியானது, இவர் பண்ணின பிரபந்தங்கள் அந்த மாதிரியானது, அதுல இருந்து தெரிஞ்சின்ற விஷயங்கள் இந்த மாதிரியான தத்துவம் இதோ புருஷார்த்தம் மூணுதான் பிரதானம், அதுல தத்துவத்ரயம் வந்துடுறது, அர்த்தபஞ்சக ஞானம் வந்துடுறது, இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிடுற, இத்தனை புருஷார்த்தங்கள் இருந்தாலும் அதை நம்பி போகாதே, அது அதுல அதுல கண்ணியே வைக்காதேங்கிற, உபாயங்கள் இத்தனை இருந்தாலும் அது எல்லாத்தையும் விட்டுடுவோங்கிற, பிரபத்தியும் விட்டுடுவோம்ட்டார், அதை விடவும் சுலபமாகி ஆச்சாரியமானமே உத்தாரம் இருங்கிற, இதுக்கு மேல வேற என்ன பண்ணும், இத்தனை கிருபையோடு இருந்தவர், இந்த கிருபையெல்லாம் நிச்சயமா ராமானுஜருக்கு இருந்ததுதான், அது அப்படியே வருட்ட பிரதிபிம்பமா வரும், இவருடைய வார்த்தைங்கிறது ராமானுஜருடைய வார்த்தை தான், அப்படியே ஒரு தர்ப்பணம் இது, அவர் அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி இவர் சொல்லியிருக்கார். இதை எடுத்துட்டு பின்னாடி வந்த பூர்வாச்சாரியர்கள்லாம் புலலோகாச்சாரியர் உட்பட மனவாடமானிகளுக்கு வியாக்கியானம் பண்ணி இப்படி அவிச்சின்னமா இந்த விஷயங்கள் வந்துட்டு இருந்தது. இவ்வளவு வாய்ப்பும் நிறைஞ்சது பிரபலார் பெருமாளை பெருமாள் அப்படி நேர ஒரு சித்தாந்தத்தில் பிறக்கிறார், அத்தனை கண்டனங்கள் பண்ணி எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு வரார், இங்கே ராமானுஜரிடத்தை வரார், பெருவாருடைய அனுகிரகத்தாலே ராமானுஜரிடத்தை தோற்பதையே பெரிய பேராக எடுத்துட்டு தோத்து போய் அவருடைய பேரை இவர் தாங்கி அவர் திருப்படி நிலைகளை தாங்கி அவருடைய சிசிவாசம் பண்ணி எல்லா விஷயத்தையும் கிரகிச்சுட்டு எப்போ ஒருத்தன் வந்து எம்பெருமானார் படம் 2 இருக்குன்னு சொன்னாலும் அந்த ஒரு வார்த்தைக்காகவே தன்னுடைய படத்தை இடிச்சு துவம்சம் பண்ணி காட்டிட்டு இது இனிமேல் இன்னும் தனியா என்ன இருக்க வேண்டியது ராமானுஜருடைய திருவடி நல்ல காட்டிலும் சத்யா அவர் இடம் தங்கறதுக்குன்னு அங்க வந்து அவரோட இருந்து இத்தனை சிஷியால் எல்லாருக்கும் அத்த விசேஷங்களை கொடுத்து நம்ம பேர்ல இவ்வளவு பாரி கூட 2 பிரபந்தங்களையும் அழகா பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காரு. ஏதோ சொல்றதால இன்னைக்கு அவரை பத்தி 4 வார்த்தை சொல்றதுக்கான வாய்ப்பாடு எனக்கு கிடைச்சது, அதுக்கு இனிமும் சுவாமிக்கு கிருதஜ்ஞனா இருப்பேன். வந்து சேர்ந்து பிள்ளையோர் அருளாள பெருமாள் பெருமானுடைய வைபவத்தையும் கேட்டு அதுல இருந்த குறைகள் நிச்சயமா நிறைய இருந்திருக்கும், அதெல்லாம் என்னுடைய சம்மந்தத்தால் ஏற்பட்டதுன்னு நினைச்சுட்டு முடிஞ்ச பயத்தும் அருளாள பெருமாள் பெருமானுடைய 1-2 பிரபந்தங்களை ரெண்டுதான் பண்ணியே இருக்கார். அதுல கொஞ்சம் மாசம் இல்லையானா எல்லாம் இருக்கு, கால ஆன்லைன் வியாக்கியானம் இருந்திருக்கு, ஸோ 1-2 காரணத்தை கேட்க கடவுள் இருந்தாலும் அதுவே இந்த 1 மணி நாடி பேசுறதுக்கான பலனா எடுத்துக்கேன். நிச்சயம் பாருங்க, இதெல்லாம் சந்தேகங்கள் இருந்தாலும் அந்த பிரபந்தங்கள்ல
நான் முடிஞ்ச இடத்துல என்னோட எனக்கு தெரிஞ்ச இடத்துல அதை நீங்க சொல்றேன் வாய்ப்பு எடுத்து வைக்க.